எல்லோருக்கும் வணக்கம். ஐ எம் சுரேஷ் ராவ் ஃப்ரம் கொச்சின். நான் இன்னைக்கு வந்த நவராத்திரி விஷயத்தில் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். நான் வந்து ஆக்சுவலி உடுப்பி பிராமின் ஃப்ரம் கர்நாடகா, பட் இங்கே வந்து கொச்சினில் வந்து செட்டில் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நான் வந்து தமிழில் பேசலாம்னு சொல்லி நான் ஒரு முயற்சி பண்ணுறேன். ஏதோ கொஞ்சம் தப்பெல்லாம் வந்துன்னா க்ஷமிச்சிங்க. இப்போ நவராத்திரி டைம், இந்த நவராத்திரி டைமில் 9 நாள் எல்லாரும் விரதம் எடுப்பார். அந்த விரத டைமில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஐட்டம் பண்ணுவார். அதே மாதிரி 9 வெரைட்டி சுண்டல் பண்ணுவார். நம்ம பொட்டு கடலை, அப்புறம் பயர், அதே மாதிரி ஸ்வீட் கார்ன், அங்கே அப்படி ஒவ்வொரு வெரைட்டி சுண்டல் பண்ணுவார் ஒவ்வொரு நாள். இன்னைக்கு நான் வந்து ஸ்வீட் கார்னோட சுண்டல் பண்ண போகிறேன். வந்து நம்ம பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவள் வந்து வெளியே போனால் ஸ்வீட் கார்ன் வேணாம் ஸ்வீட் கார்ன் வேணும்னு சொல்லுவார். அது நம்ம வீட்டில் சுண்டல் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு. நம்ம பகவானுக்கு நம்ம சாயந்தரம் நிவேத்தியம் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சுண்டல் பண்ணுறதுண்டு. ஸோ அந்த டைப்பில் நான் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்வீட் கார்ன் சுண்டல் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். முதல்ல நான் வந்துட்டு இந்த கடுகு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 உணக்க மிளகு ஸ்லைஸ்ட், கொஞ்சம் வேப்பிலை, பச்சை கருவேப்பிலை, அப்புறம் மொத்தமாக மசாலா பண்ணுறதுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மல்லிப்பொடி, கொஞ்சம் மிளகா பொடி. அப்புறம் இது வந்து மெயின் ஐட்டம் ஸ்வீட் கார்ன். இந்த ஸ்வீட் கார்ன் இப்போ 2 கப்பு. அப்புறம் ஃபார் கார்னிஷிங் பர்பஸ் கொஞ்சம் தேங்காய் சிரண்டியதுனா நம்ம ஃபுல் தேங்காயோட 1/4 போர்ஷன். நாம் எப்படி எல்லாம் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் சுண்டல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம இந்த ஸ்வீட் கார்னை க்ளீன் பண்ண போகிறோம். இது வந்து பச்சை, அது வந்து இதுக்குள்ள போட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் அது ஸ்டீம் பண்ணிட்டு திருப்பி எடுக்கலாம். இது வந்து ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி போட்டிருக்கேன், அதுக்கு மேலே இந்த அரிப்பே போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து இது வந்து இதுக்குள்ள எப்படியே போடுறோம், ஸ்டீம் ஆனப்புறம் நாங்கள் வந்து திருப்பி எடுக்கிறோம் 10 நிமிஷம். ஸோ வி ஜஸ்ட் வெயிட் ஃபார் தட். எஸ், நாம இந்த வெயிட் எடுத்து வைக்க வேண்டியதில்லை, காரணம் ஸ்டீம் வெளியே வரலையோ. ஓகே, இப்போ இது வந்து வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸ்டீம் சரியாக வந்தாச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எஸ், நல்லா வெந்திருக்கு பாருங்களேன், பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களா, பார்த்தீங்களா? எஸ் சார். ஸோ நவ் வில் ஜஸ்ட் இப்போ இது கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டு நமக்கு அடுத்த செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், இப்போ வந்து நமக்கு இந்த கடுகு வறுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எண்ணெய் போடலாம், தேங்காய் எண்ணெய். அது எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடான அப்புறம் கடுகு போடணும். கடுகு வந்து போட்டன அப்புறம் தான் மீதி உள்ள எல்லாமே, இந்த உளுந்து பருப்பு, இந்த மிளகா, சுந்த மிளகு, அப்புறம் இந்த வேஸ்ட் எல்லாம் போடணும். தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லை, வேணும்னா நம்ம கீ போட்டுக்கலாம், நல்லெண்ணெய் போட்டுக்கலாம், கடுகு எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம ஒவ்வொருத்தர் இன்ட்ரெஸ்ட் போட்டு ஒவ்வொருத்தர் டேஸ்ட் போட்டு அப்படியே போட்டுக்கலாம். வந்துட்டு இப்போ உளுந்து பருப்பு போடலாம். வந்து ஒரு மிளகு, சோந்த மிளகு இருக்கு, அது போட்டுக்கலாம். வந்து நமக்கு இந்த பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், இந்த பொட்டி வரணும். 1 நிமிஷம்
அந்த கடுகெல்லாம் கொட்டியாச்சு. வந்து இந்த பா நமக்கு இதில் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த மசாலா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மிளகாய் பொடி, இந்த மல்லிப்பொடி, அப்புறம் கொஞ்சம் உப்பு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டி பண்ணுவார், நாங்கள் வந்துட்டு இது மட்டும்தான் போடுறோம். இந்த ஸ்வீட் கார்ன் சுண்டலில் ஒரு விஷயம் மட்டும் நான் போடலை, தட் இஸ் எலுமிச்சி பழம். அதோடு கட் பண்ணிவிட்டு ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதோடு தண்ணி இதில் போடுறதுக்கு உண்டு. ஆனால் திடீர்னு இது பண்ணும்போது இருக்கல, அதனால் போடலை. அது போட்டோம்னாக்கா இந்த எருவுக்கு இந்த லைமோட இந்த புளி வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் போடுங்க. இன்னும் நம்ம ஒரு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நான் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆமாம், இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு, ஆல்மோஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இனி வந்து நமக்கு இதில் நம்ம இங்கே தேங்காய் துருவினது இருக்குது, அதை போட்டுக்கலாம். நான் முதல்ல தேங்காய் சிரண்டியதுன்னு போட்டேன், திடீர்னு மலையாளம் வந்துடுச்சு, கொஞ்சம் பொறுத்துக்கணும். இப்போ கரெக்டாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்வீட் கார்ன்ஸ் உண்டு ரெடியாயிருக்கு. இதை யூஸ்வலி பண்ணுறது இந்த நவராத்திரி டைமில் சாமி கும்பிடுறதுக்கு. இந்த சாமி கும்பிடும்போது நாம் இதெல்லாம் நிவேத்தியம் பண்ணின அப்புறம் நாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வர்றவர்க்கெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அப்புறம் பெட்டில் பாக்கு அதோடு கூடி சுண்டலும் கொடுப்போம். ஸோ நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டு அந்த காலத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நல்லா பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்யூ.